இன்றைக்கி மகாலி அம்மாவாசையாடித்து நாளையிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் அதில் நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை மூணு மூணு நாள் வச்சு அழகாக பூஜை பண்ணுவோம் லலிதா சரஸ்னா படிப்போம் திருசதி படிப்போம் தேவ் மகாத்மியம் படிப்போம் அப்புறம் விதவிதமாக பொம்மைகளை வச்சு கொல்லு வைக்கிறவங்க வீட்டில் வைப்போம் சுண்டல் பண்ணுவோம் நிறைய சுமங்கலிகளையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க கொடுப்போம் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒம்பது நாளும் போகிறதே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்டும் அவ்வளோ வந்து புனிதமான நாட்கள் இந்த அழகான நவராத்திரியை பற்றி என்னுடைய உடன்பர்வா சகோதரி திருமதி பிருந்தா அவர்கள் இப்போது கூற கேட்போம் அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி அம்பா சாம்பவி துணையே அப்பர்ணாவுமா பார்வதி காளிகை காத்தியாயினி பைரவி सावित्रि सुभय् अळगिन् ववमे लक्ष्म चिन्मय भगवती देवि श्रीराजराजेश्वरी ताये मोहिनी अम्बिका आनन्दं तरुबवळे सरस्वती तळिकरसल् प्रियमाणवळे कल्याणी चन्द्रमुखि देवी, धूम्राक्षणी मायवळे चिन्मय भगवती देवी, ீராஜராஜேஸ்வரி கொஞ்சும் சலங்கை கழல்களிலே ரத்னவளைகள் கரங்களிலே ஜாதி செண்பகம் பூமாலை மனம் வீசும் नीरासन तिल्लमर्दवले, वीनै कुडल्गळ्यें दियवले। चिन्मयी बगवदी देवी, अम्मा रुत्ररूभिनी बत्रकाली। पगलामुगी वैष्णवी अग्नि ज्वाले ब्रह्मस्वरूपी देवप्रिया सामुण्डी असुरसंहारिणी जननदाक्षायिनी शान्तरूपिणि सिन्मये भगवती देवी श्री शूलं मङ्गोषं येन्दियवळे पादिपिरेयनिन्दवळे लक्ष्मी सरस्वदी वणङ्गम् मधुकैदबसंहारिणी वराही मल्लासुरणी मायतमणे मागेश्वरि ए अम्बिका चिन्मयी भगवती देवी श्रीराजराजेश्वरी े योगि ध्यानििकं पूरण्ये प्रणवपुरु अम्र गी मन्द्रूपिणी ओङ्कारिणी देवं देविये, ஆயுதம் தரித்தவளே சின்மை பகவதி தேவி ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஆகமம் புகழும் மேன்மையே முதல்வியே மகாதேவி பிரம்மன் முதல் ஈராய் பிராணிகளுக்கு அன்னையே पञ्चप्रणवस्वरूप अरव कलैके चिन्म भगवती देवि श्रीराजराजेश्वरी श्रीराजराजेश्वरि अष्टगते ओद्वोर् ऐश्वर्य अरु कदेकोल्पवळे आयुळारोक्यं सकल सौभाग्यं मुक्ति तरुपळे चिन्मै भगवती देवी, श्रीराजराजेश्वरी இப்போது நவராத்திரி இல்லையா நாளை எனக்கு மாலை அமாவாசை வந்து ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரிகள் அம்பாளுக்கு வித வித விதமாக அலங்காரம் பண்ணி விதவிதமாக பூஜைகள் பண்ணி நிறைய நைவேத்தியம் விதவித விதமாக பண்ணி பிரார்த்தனை பண்ணிண்ட அம்பாளை அம்பாளை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த நவராத்திரி மகோத்சவம் இந்த நவராத்திரி வந்து நாலு விதமான நவராத்திரிகள் இருக்குது வசந்த ருது இருக்குது இல்லையா பங்குனி மாத அமாவாசையிலிருந்து ஒம்பது நாட்கள் அதில் வந்து தேவதை வந்து லலிதா திரிபுர சுந்தரி அந்த லலிதா திரிபுர சுந்தரி அந்த இதை வந்து வசந்த ருது அந்த காலத்தில் இது பண்ணுறதுனால அது வசந்த நவராத்திரி சொல்லுவாள் அடுத்தது ஆணி மாத அமாவாசை அதிலிருந்து அதை வந்து ஆஷாட நவராத்திரி ஒம்பது நாட்கள் ஆணி அமாவாசையில இருந்து தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் அது ஆஷாட நவராத்திரி அதை வாராகி நவராத்திரின்னு கூட சொல்லுவாள் ஏன்னா அந்த லலிதா திரிபுரசுந்தரியினுடைய சுந்தரியனுடைய தலைவி இருக்கா இல்லையா வாராகி அவள் தான் அந்த மகா தேவதை வந்து மகா வாராகி அவள் தான் படைத்தளவி லலிதாப்ப திரிபுர சுந்தரிக்கு அவள் தண்டினிங்கிற பேர்லையும் அதை இது பண்ணலாம் அது மகாலட்சுமி ஸ்வரூபம் அந்த இதில் அடுத்து தை மாச அமாவாசையிலிருந்து வர இதை வந்து மாதங்கி நவராத்திரி ராஜ மாதங்கி தான் அதுக்கு தேவதை அதாவது இந்த லலிதா திரிபுர சுந்தருடைய மந்திரி அதனால மந்திரினின்னு கூட அந்த இதை சொல்லலாம் அந்த தேவதைக்கு பேரு அடுத்து புரட்டாசி மாதத்துக்குலேருந்து இருந்து அந்த இப்போ இப்ப நடக்கிறது இல்லையா நமக்கு புரட்டாசி மாசத்துல அமாவாசையில இருந்து வர அந்த ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி அது சரஸ்வதி சுரூபமா இருக்கு அதுல என்ன ஒரு விசேஷம்னா அந்த வசந்த நவராத்திரியும் அந்த பங்குனி இல்லையா அதை சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த காலம் மாறுறது சரத்காலத்தில் தான் இப்போது புரட்டாசி மாதத்துல அக்டோபர் நம்ம எல்லாம் மழை காலம் தானே இல்லையா அப்போது அந்த ருதுக்கள் மாறும்போது நோய்கள்லாம் பரவுமா அப்போ அந்த நோய்கள்லாம் பரவாமல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து நல்லா புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது தினமும் ஒம்பது நாளைக்கும் பார்த்தேனா சுண்டல் விதவிதமான அந்த தானியங்களை நவ தானியங்களை வச்சு சுண்டல் பண்ணுறது கண்டபடியெல்லாம் சாப்பிடாமல் நல்ல லைட்டாக சாத்வீக உணவாக எடுத்துண்டு நம்மளுக்கு வித ஒரு இதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த நவராத்திரி இது ரெண்டே ரொம்ப முக்கியமான ரொம்ப விசேஷமானது நவராத்திரியில் விரதம் கூட இருப்பா விரதம் இருக்கிறதும் உடம்புக்கு நல்லது தானே இல்லையா அதையும் இதுக்கு இது மாதிரி தேவி பாகவத புராணம் பாகவத புராணம் எல்லாத்துலேயுமே இது மாதிரி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கு இப்போ அந்த இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் எப்படி வைக்கிறாவா எது மாதிரி வைக்கிறானா இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு நவராத்திரியில குலுப்படிகள்லாம் அமைச்சு வைக்கிறா ஒரு கருத்து ஒரு தீம் வச்சுக்கிறான் கிருஷ்ண லீலைன்னு சொல்றா கிருஷ்ணன் பிறப்புலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறா அவருடைய லீலைகள் ஃபுல்லா பாலலிலைிகள் ஆரம்பிச்சு வரிசையாக எல்லாத்தையும் சொல்றா கிருஷ்ணனுடைய இதை கேட்க வேணும் கேட்க கேட்க மயக்கம் மயங்கிரும் உணவுலாம் இல்லையா அப்படிப்பட்ட லிலிகள் தீமா வச்சுட்டு பண்ணுறா ராமர் அவதாரத்தை பத்தி பண்றா தசாவதாரங்களை வைக்கிறா அஷ்டலட்சுமிகள் எல்லாம் இது பண்றா அது மாதிரி ஒவ்வொன்றும் சொக்கநாதனி மீனாட்சி கல்யாணம் ஏன்னா அந்த மரப்பாச்சி பொம்மையெல்லாம் கூட வைப்பா ஏன்னா ஆதி மனுஷன் முத முதல்ல தான் எல்லாம் இது பண்றான் அது மாதிரி விஷயங்கள் அதான் காமதேனு ஆண்டாள் கிருஷ்ணர் அது மாதிரி விதவிதமான விளக்கு கலெக்ஷன் மீனியட்சர் செட்டே நிறையா விற்கிறது இது மாதிரி அம்பிகையை வந்து நிறையா துதித்து பாடி இது ரொம்ப இதாக வச்சுட்டு இருக்கா குரு தாத்பரியமே ஒரு இதாக நல்ல தீமேட்டிக்காக நல்லா வச்சுட்டு இருக்கா இப்பெல்லாம் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் குழந்தைகளெல்லாம் கேட்க வேண்டாம் அது நல்ல பார்க்கு கட்டுறதும் ரயில்வே ஸ்டேஷன் என்ன கார் ஷெட் என்ன அது மாதிரி ஏரோட்ராம் என்ன விதவிதமா வைக்கிறான் இதை வந்து நம்ம மூணு படி அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படி இது மாதிரிலாம் நம்ம நவராத்திரி இது பண்ணலாம் அது ஒரு மகிமை நவராத்திரி மகிமையே அம்பால பூதிச்சுட்டு வந்தா நமக்கு எல்லா அருளும் சல் எல்லா அருளுமே நமக்கு கிடைக்கும் அத வந்து எப்படி சொல்றது ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு மூணு அம்சம் இருக்கு இல்லையா இப்ப துர்கை எடுத்தோம்னா மகேஸ்வரி கௌமாரி வாராகி அப்படிலாம் இருக்குது சக்திகள் அதே மாதிரி நம்ம அடுத்தது லக்ஷ்மி எடுத்துனோம்னா மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி இது மாதிரி சக்திகள் மூணு அம்சமாக இருக்குது சரஸ்வதி எடுத்துனோம்னா சரஸ்வதி நாராசிம்ஹி சாமுண்டி அப்படிலாம் இருக்குது இது இது மாதிரி நம்ம ஒவ்வொரு இதையும் மூணு மூணு நாளைக்கும் ஒன்பது நாளில் முதல்ல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு பிரிசின் அழகாக எல்லாம் கொலு வைக்கிறா துன்பம் விலகி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான ஒரு இது அருள்மலை அப்படி பொழியும் அமிர்தவர்ஷினி இல்லையா அம்பாள் அதனால எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த கவனமாக பார்த்து 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 வைப்பலாம் அது எப்படின்னா பாட்டு குழந்தைகள்லாம் எல்லாம் பாட்டு பாடுறதும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் அம்பாளாவே நம்ம நம்ம மாற்றுக்கு வர ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சுமங்கலிகளையும் எல்லாரும் அவள் வரும்போது அம்பாளாவே பாவிச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளுக்கு வெத்தலை பாக்கு குங்குமம் கொடுக்குறதும் ஒரு கிஃப்ட் வச்சு கொடுக்குறதும் மங்கள திரவியங்கள்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் அவ்வளோ அழகாக இது பண்ணுறாள் அது மாதிரி வீடு கா ஒம்பது நாளும் எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும் அதுலேயும் கோலம் போட்டு அம்பாள் படத்தை வச்சு தியானம் பண்ணி எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் நியமமா பண்ணுறா இல்லையா அதனால மரம் செடி கொடிகள் ஃபர்ஸ்ட் இதில் வைக்கிறது அப்புறம் நத்தை சங்கு இது மாதிரி வைக்கிறது கரையான் எறும்பு நண்டு வண்டு அப்புறம் சில பேர் வந்து செட்டியார் இது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னுடைய இது வெண்டர்ஸ் இது அப்புறம் பறவைகள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் அப்புறம் மனுஷனை வைக்கிறது அப்புறம் அடுத்த பிள்ளை மகான்கள் துறவிகள்லாம் வைக்கிறது மகான்கள் துறவிகள்லாம் அதில் வைக்கிறது எவ்வளோ இது இல்லையா ஆத்ம விசாரம் பண்ணின வாழ்லையா வாழலாம் அது மாதிரி ஆத்ம விசாரம் பண்ணும்போது அரவிந்த் போஸ் வந்து கேள்வி கேட்டாராமா இதுல பொதுவாகவே மகா பிரிவா சொல்லும் போது சொல்லுவா கங்கையில ஒரு மீன் கங்கையில மீன்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கங்கையில மீன் போயிட்டே இருக்கும்போது அந்த கங்கை தாகமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கான் அது எது மாதிரி தெரியுமா அமைதி இருக்குதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு அதாவது நாமே ஒரு சத்திய ஸ்வரூபமா பூர்ண வஸ்துவா நம்மளே இருக்கோம் எல்லோருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா அப்ப அமைதி எங்க இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம் அது எது மாதிரி இருக்கு கங்கையில உள்ள மீன் எனக்கு தாகமா இருக்கு எனக்கு தண்ணி வேணும்னு கேக்குற மாதிரி இருக்கு அப்ப நம்ம நாமே சத்தியஸ்வரூபமா பூர்ணவஸ்துவா இருந்துண்டு அமைதி இல்லை அமைதி இல்லைன்னு தேடுறது பொய் தானே துன்பம் வருது வருதுன்னா எப்படி வராம இருக்கும் உள்நோக்கி தேடணும் நம்ம உள்நோக்கி தேடினா எப்படி பகவான் நம்மளை இது பண்ண மாட்டேன் சரணாகதி அடைஞ்சு விடணும் சரணாகதி அடைஞ்சு அந்த முக்தியை பெறது தானே அந்த இதனுடைய தாற்பரியமே குலுவைக்கிறனுடைய தாத்பரியமே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்ஃபெக்ஷன்லாம் வராங்க இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வேறு நம்ம உடம்பு எதுவும் ஆகாமல் ஷே டாக்ஸிகேஷன்லாம் சொல்ல டீடாக்சிகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இயற்கையிலேயே இது கொடுத்துருக்கு இதெல்லாம் நம்ம இருக்கோம் நம்ம இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம யோசிச்சு 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 எவ்வளோ அழகாக இப்போல்லாம் மாடர்னாக நிறையா வச்சுருக்கா அதே மாதிரி இந்த லலிதாம்பாள் சோபனம் வாசிக்கலாம் தேவி பாடம் வாசிக்கலாம் சௌந்தரிய லகரி தேவி மகாத்மியம் சியாமலா தண்டகம் இது மாதிரி அம்பிகையினுடைய அருள் பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வாசிச்சுக்கலாம் இப்போ லலிதா சோபனத்தில் பார்த்தோம்னா தேவிக்கு வந்து நிறைய அவதாரங்கள் இருக்கு இல்லையா எல்லா லலிதா சகசரநாம் சிலத்தில் கூட எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது தான் தேவியினுடைய முதல் இதே அதுதான் லலிதா திருபுர சுந்தரி அப்புறம் பகவான் திருப்பார்கடல்ல ஆளிலே மேலே மகாவிஷ்ணு சயனிச்சுன்னு இருக்கும் போது அவர் நாவியிலிருந்து பிரம்மா தோன்றி அப்புறம் அவர் இப்படி திக்கும் மயங்கி போய் பார்த்து சிருஷ்டியை பற்றியெல்லாம் தெளிவு கிடைக்காம இருக்கும்போது விஷ்ணுவே அவருடைய இதை களைச்சு மகா கைடைவர் அந்த அசுராலையெல்லாம் கொல்ற உபாயம் எல்லாம் சக்தியெல்லாம் கொடுத்து மறைஞ்சுவாளே அதுதான் தேவியினுடைய ரெண்டாவது அவதாரம் அடுத்தது மூணாவதா திருப்பார்கடல்ல கடந்த சமயத்தில் அசுரர்கள்லாம் பலாத்காரமாக இருந்து வந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போ ஓட போகுது தேவர்கள்லாம் சக்தியற்ற தேவியை தியானம் பண்ணினா அப்போ அம்பிக மோகினி வேஷத்தோட பிரசன்னமாகி இந்த சகல சாம்ராஜ்யம் சாவில்லா வரமெல்லாம் அந்த தேவாளுக்கு கொடுத்து அதை கண்டு மயங்கினார் அந்த மோகினி ரூபத்தை கண்டு ஈஸ்வரன் உடனே ஹரிகரபுத்திரனை உண்டாக்கி தியானம் அடைஞ்சு அந்த தானம் அது மூன்றாவதாக வதாரம் அதே மாதிரி தக்ஷ பிரஜாபதி ஈஸ்வரனை தனக்கு மாப்பிள்ளையா வேணும்னு சொன்ன உடனே அந்த அந்த வரத்தை கொடுத்ததுக்காக தாக்ஷாணியா பிறந்து அவன்கிட்டயே வளர்ந்து ஈஸ்வரர் அடைஞ்சிருக்கும் போது அகம்பாவத்தால் ஈஸ்வருக்கு அவிர்வாகம் கொடுக்காம யாகம் செய்கிறாரு இல்லையா எத்தனிக்கிறாரு இல்லையா அந்த துஷன் தக்ஷன் அப்போ அந்த வளர்க்க அவரால் வறக்கப்பட்ட தேகத்தையும் நாமத்தையும் விடணும்னு சொல்லிட்டு யாகத்தீல குதிச்சு மறைஞ்சாலே அது தேவியனுடைய நான்காவது அவதாரமா இருக்குது அப்புறம் ஹிமத் பர்வதராஜனுடைய தவத்துக்கு தவம் பண்ண உடனே குழந்த ரூபமா அவர்கிட்டமே போய் பார்வதியோட பிறந்து அங்கேயே வளர்ந்து கன்னிப்பருவம் முதல் ஈஸ்வர குறிச்சு குறிச்சு தவம் புரிஞ்சு அப்புறம் அவரே அடைஞ்சு தேவர் வேண்டி வளர்க்கப்பட குமாரனை பெற்றார் இல்லையா குமரனை வேலாயுதத்தை அந்த குமாரமூர்த்தி கழித்து அவரால் சூரன் முதலி ஆசுரர்களை எல்லாம் வதச்சாள் எல்லாத்துக்கும் நன்மை கொடுத்தாளே தேவாளுக்கு அது ஐந்தாவது அவதாரம் அதே மாதிரி ஈஸ்வரன் மன்மதனை தகித்த உடனே அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த சாம்பலை பிசைஞ்சு அவரால் உருவ அமைக்கப்பட்ட அந்த ஈஸ்வரின் கிருபா நோக்கத்தினால் உயிர் பெற்று ருத்ரகோபாக்னி அந்த ப பசுமத்தினால ஒரு அசுரனா பண்டாசுரனா மாறும்போது தேவர்கள்லாம் கூடிய அம்பிகையை குறுகிய இது பண்றா ஏன்னா ரொம்ப பெரும்பாடுபடுத்துகிறான் அவளை எல்லாம் ஸ்ரீ வித்யைங்கிற ஜபம் பண்ணி எல்லாம் பண்றா ஹோமம் எல்லாம் பண்றா அப்போ அந்த குண்டத்தின் மத்திலேயே ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற ரதத்தில் அம்பிகை வராளே அவ அந்த தேவர்களுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றி அவளால் சோசனம் செய்யப்பட்டு இந்த லலிதாம்பாங்கிற நாமத்தோட எல்லா சக்திகளையும் தம்சமா உண்டு பண்ணி இந்த பண்டாசுர சைன்யம் பண்டாசுரன் எல்லாம் சம்ஹாரம் பண்ணினாலே அப்புறம் அந்த சிந்தாமணி கிரகத்தில் காமேஸ்வரோட சௌபாகியவதியாக இருந்தாலே அதான் ஆறாவது அவதாரம் இது மாதிரி எல்லா அவதாரங்களும் தசாவதாரங்கள் லலிதா இதனுடைய பத்து விறகுல இருந்து தான் உண்டானதுமே சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் படிச்சோன்னாலே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு விஷ்ராந்தி ஒரு ஆனந்தம் எல்லாம் உண்டாகுமே சந்தேகமே கிடையாது அது மாதிரி அவன் மகிஷ ரூபம் எடுத்துட்டு வந்தானே அப்போ மகிஷனை கொள்றதுக்காக என்ன பண்ணா தேவி பாடம்லாம் மகிஷாசுரன் விருத்தாந்தத்தை பத்தி எல்லாம் அவள் அழகா கொடுத்துருக்கு இல்லையா மகிஷசுரன் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான் ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க சுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடி கைலாசத்துக்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும் சிவனுடைய சந்நதியில் நின்று தேவி மகிமையை சொல்லி ஸ்தூதித்தாள் தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜஸ்வரூமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள் அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதம் தேவி கை கொடுத்தாள் பக்தியாயுதமும் கொடுக்க அம்மன் பதினெட்டு கையிலும் தரித்து கொண்டு சிம்ம வாகனத்தில் ஏறி மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள் மகிஷாசுரனும் தேவியம் ஆய் மகா ஆகாரமாய் யுத்தம் பண்ணலுற்றாள் அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான் ஆகையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான் காளி ரூபம் எடுத்துக்கொண்டு தேவி கைத நில் சக்கரீதமும் கொண்டு மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மழிய வெட்டி நாள் மாதேபியும் எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு இல்லையா தேவி பாடத்துல அது அபிராமிப்பட்ட அபிராமி அந்த அதுல எவ்வளவு நமக்கு எல்லா சௌபாகியங்களும் உண்டாகணும்னா இது மாதிரி நம்ம நவராத்திரி சமயத்துல பகவான அந்த அம்பிகையை நம்ம தொழுதோம்னா என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் அன்பர் என்பருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி என்ன அழகா சொல்லியிருக்கார் இது மாதிரி தேவியனுடைய கடைக்கண்கள் அழகிய கார்மேகம் போன்ற அந்த அழகிய கூந்தலையோட அபிராமி தேவியனுடைய கடைக்கண்கள் நம்மளுடைய அடியார்களுக்கு எல்லாம் என்னத்தை கொடுக்கும் செல்வம் கொடுக்கும் கல்வி கொடுக்கும் ஒருபோதும் தளராத ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் தெய்வ அழகினை கொடுக்கும் வஞ்சமில்லாத நெஞ்சம் கொண்ட உற்றார் உறவினர்களெல்லாம் நமக்கு கொடுக்கும் அத்துடன் நல்லவையா இருப்பவையவையவையோ அதெல்லாம் அளவின்றி கொடுக்குமே அந்த அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு அபிராமிப்படுற எவ்வளோ அழகா பாடி இருக்கார் அதே மாதிரி நம்ம தேவி மகாத்மியம் பாராயணம் பண்றோம் இல்லையா அந்த நவராத்திரி சமயத்துல எல்லாம் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு தேவி மகாத்மியத்தில் அவர் சொல்லும் போது ம ரிஷிகள் சொல்கிற ஏவமுக்துவாசமுத் பத்திய சாரூடாத்தம் மகாசுரம் பாதேனாக்கிரமிய கண்டேச்சோலேன மதாடையது அப்படிங்கிறார் அதாவது அப்படியே கோபம் வந்துருத்தான் அம்பாளுக்கு அப்படியே அந்த அசுரன் மகிஷன் வந்தால் பாருங்க மேலே ஏறி குதிச்சு அவனை மிதிச்சு அப்படியே அவனுடைய கழுத்துல சூளத்தனால ஒரு குத்து குத்து இது பண்ணாலும் அவ்வளோ இதா ஆக்ரோஷமாக அதில் கொடுத்துருப்பான் தேவி மகாத்மியத்துல அதே மாதிரி சௌந்தரிய லஹரியில பார்த்தோம்னா அம்பாளுடைய பார்வையாக ஒவ்வொரு கண் அந்த கண் நோக்கியின் பெயரே அழகாக கொடுத்துருக்கு விஷாலா கல்யாணி स्फुटऋषिगीययोध्याकुवलयैः कृपाधाराधारा किमपि मधुरा भोगवति का अवन्तिदृष्टिस्ते बहुनगरविस्तारविजया ध्रुवं योग्या विजयते अपि नापत्ति ओन्पदावद् என் வகை கண்ணோக்கு அப்படிங்கிற ஹெடின் கீழே அவ்வளோ அழகாக சௌந்தரியலகியில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தே திருஷ்டி விசாலா விஷாலா கல்யாணி அந்த கண்கள் அகன்று விசாலமாக இருக்கான் மங்களஹரம் அப்படி இருக்கான் அதுதான் கல்யாணி விசாலா விஷாலா கல்யாணி அந்த விஷாலான்னு சொன்னோன்னுமே அப்படி உள்முகமாக அப்படி மலர்ந்து பாதி மூடிய கண்களாம் அதான் வெளிப்படும் நிலை அந்த கண்கள் அப்படி வெளிப்படுறது அப்படி பாதி மூடி உள்முகமாக மலர்ந்திருந்த தாமரை பொப்பிக்கு பாதி மூடிய கண்கள் மாதிரி இருக்குமே அவ்வளோ அழகாக இருக்கான் அதே மாதிரி ஸ்புட்டருசிகி அயோத்தியா குவலையைகி ஸ்ப்புட்டருசி அப்படின்னாலே ஒளிப்படைத்த கண்களாக இருக்குது குவலையைகி கருங்குவலை பூக்கள் இருக்கு இல்லையா அந்த பூக்களாலும் கூட போரிட்டு வெல்ல முடியாத அளவுக்கு இருக்கான் அவ்வளவு அகலமான நல்ல கண்கள் உந்தன் கண்கள் அப்படி இருக்கு அப்படின்னு அம்பாளை வந்து வர்மிக்கிற அடுத்தது கிருபாதாரா தாரா அப்படி கருணை பெருக்கின் இருப்பிடம் தார தாரையா கருணை மழையை பொழியிறிய வர்ஷிக்கிறிய அமிர்த வருஷினியா இருக்கியே அதான் கருணை பெருக்கினுடைய இருப்பிடம் கிமப்பி மதுரா சொல்லனா அழகு அழகுனா அழகு அழகு மிக்கதா இருக்கு அந்த கண்கள் அபோகாவதிக்கா ஆழ்ந்ததாக இருக்குது அவந்தி அப்படின்னா கருணையோடு காப்பாற்றுறதா இருக்குது பகுநகர விஸ்தார விஜயாசதி பகுநகர பல தலைநகரங்களில் விஸ்தார விஜயாசதி வெற்றியின் சிறப்பு விளங்குகிற மாதிரி இருக்கான் இந்த கண்கள் தத்தன் நாம விவகரண யோகியா விஜயத்தே துருவம் அந்தந்த நகரங்களினுடைய பெயர்களால் குறிப்பிடத்தக்கதாக வெற்றியோடு விளங்குறது அது மாதிரி இந்த பூமியில விஷாலை கல்யாணி அயோத்தி தாரை மதுரா போகவதி அவந்தி விஜயா அப்படின்னு எட்டு நகரங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல ஷேத்திரங்கள் அதான் தேவியினுடைய கண் நோக்கு எட்டு வகையா இந்த நகரங்களின் பெயராலேயே வழங்கியிருக்கான் அவ்வளோ அழகா கொடுத்துருக்கு தேவி தனது திக்விஜய காலம் இருக்கு இல்லையா அப்ப எந்தெந்த இடங்கள்ல நின்று எந்தெந்த பார்வையினால அந்த செயலை செஞ்சாலோ அதே பெயர்கள் அந்த நகரங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார் இது மாதிரி தேவியை தியானிக்கிறவாள்லாம் அந்த என் கிரியைகளும் கைவரப்பெறுவா அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி விழிக்கே அருள் உண்டுன்னு அபிராமி அந்தாதியில் வந்து அபிராமி பற்றனு சொல்றாரு விழிக்கே அருள் உண்டு அருள் பார்வைதான் அது அதே மாதிரி நம்மளுடைய லலிதா சகசிரநாம நாமாக்கள் சொல்லும்போது கூட விசாலாட்சி கல்யாணி துராதர்ஷா போகினி நிராபாதா நிரபப்ளவா தயாமூர்த்தி ரக்ஷாகரி நிஜ மாதுரிய விரர் பர்சித்த கச்சபி விஜயா அப்படின்னு நாமங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அந்த கண் நோக்கே அவ்வளோ இதாக இருக்குது அந்த கண் நோக்கினாலே போதும் நமக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்ங்கிறாரு இது மாதிரி அம்பிகையை வந்து இந்த ஒம்பது நாளும் நம்ம தளர்வடையாமல் எல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அருள்மழை பொழியும் அந்த நவராத்திரி காலங்களில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும் எல்லோரு கூடி வாழ்கிற ஒரு மனப்பான்மை வரும் எல்லாரையும் கூப்பிடுறோம் நம்ம நம்ம மாற்றுக்கு எல்லாரையும் அழைச்சி எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க குங்குமம் இந்த மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்து பகவானை அப்படியே அவாளையெல்லாம் அம்பாளாவே பாவிச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம் இல்லையா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம் எல்லோரும் அப்படி சந்தோஷமாக இருக்கிற அந்த மகோத்சவம் தான் நவராத்திரி இதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தரி சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்